ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வெல்கம் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்டடி பிளான் ஃபார் லெவன்த் ஸ்டாண்டர்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டே எயிட்டீன்த்துக்கான ஸ்டடி பிளான் டே ஒன்லேருந்து டே செவன் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க் நான் கொடுத்துக்கிறேன் அந்த பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசிஎம்பி ஆஃப் ஃபஸ்ட்டு மந்த்துன்னு இருக்கும் ஓகேவா ஸோ அந்த பிளேலிஸ்ட் தான் நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பார்க்கணும் அதில் தான் நம்ம போகிற ஸ்டடி பிளான்ஸோடய கண்டினியூஷன் எல்லாமே இருக்குது ஸோ டே ஒன்னில் டே செவன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க இது வரைக்கும் நான் படிக்கவே ஆரம்பிக்கல அப்படி சொல்கிறவங்க கூட வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக நான் கொடுத்துருப்பேன் ஏன்னா வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து ரிவிஷன் எக்ஸாம் கூட வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க நேற்றுக்கு இல்லைனா வந்து செகண்ட் வால்யூம் வந்து நடத்திட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ரஷ் பண்ணி நான் போயிருந்தேன் இனிமேல் வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயாலஜியில் வந்து பாட்னி ஒரு நாள் அடுத்த நாளைக்கு ஜுவலஜி அதே மாதிரி பாட்னி ஜுவாலஜின்னு கொடுக்கலான்னு இருக்கேன் நிறைய பேர் வந்து ஏக்கிற கமெண்ட் பாக்ஸ் என்ன சொல்கிறீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறக்கா பயாலஜி நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அந்த மாதிரி சொன்னிங்கன்னா உங்களுக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமில் ஸோ எப்படியாச்சும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எப்படியான ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசிக்ஸ் ஃபோ ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் அடுத்தது நீங்கள் சப்ஜெக்ட் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க ஓகேவா ஸோ உங்களுக்கான நான் சொல்ல வேண்டியது ஃபுல்ல தெரியும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து இனிமேல் உங்களுக்கு ஜுவாலஜி பாட்னி அந்த மாதிரி நான் கொடுக்க போகிறேன் ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன் ஸோ இனிமேல் வந்து போர்ஷன்ஸ் வந்து கம்மியாக நான் கொடுப்பேன் ஏன்னா வந்து உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு ஸ்கூல் ரீ ஓபன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நிறைய வந்து போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரஷ் பண்ணுவீங்க ஸோ அதுமாதிரி இல்லாமல் டே எயிட்டீன்த்லேருந்து உங்களுக்கு கம்மியான போர்ஷன்ஸ் தான் இனிமேல் இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஓகேவா ஓகே ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசனில் கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் உள்ளேருந்து உங்களுக்கு கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது எக்ஸாம்பிள் சம்மில் வந்து நிறைய ட்விஸ்ட் பண்ணி கூட கேட்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்து கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் டு பேஜ் நம்பர் ஒன் நாட் செவன் ஆஃப் ஃபோர்த் லெசன் அதில் கூட இம்பார்ட்டண்ட் டெஃபினேஷன்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தரவாக படித்து வைக்கணும் ஓகேவா மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் ஃபோர் பாயிண்ட் த்ரீ அண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபோரை நீங்கள் வந்து போட்டு பார்க்க போகிறீங்க ஆ ஃபோர்த் லெசன்லேருந்து அடுத்து நான் வந்து இன்றைக்கி பயாலஜிலேருந்து ஜுவாலஜி நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன் ஸோ பயோ ஜுவாலஜியில் பேஜ் நம்பர் செவன்ட்டி நைன்லேருந்து பேஜ் நம்பர் எயிட்டி த்ரீ வரைக்கும் ஆஃப் ஃபிஃப்த்து லெசன் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து படித்து தரவாக்கி போகிறீங்க பயாலஜியில் நான் இன்னொன்று சொல்ல மாட்டேன் உங்களுக்கு வந்து பயாலஜி இன்சைட் மட்டும் வந்து நிறைய கேட்பாங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு க்ளூ கொடுக்குறேன் எப்படின்னா நீங்கள் இப்போது புக் பேக்கில் படிக்கிறீங்கன்னா அந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு டீட்டெயில் வந்து பெருசாக இருக்குது ரொம்ப நிறைய டேர்ம்ஸ் அண்ட் இதில் வந்து அந்த ஒரு டீட்டெயிலே அடங்கியிருக்குண்ணா அதுலேருந்து உங்களுக்கு வந்து டூ மார்க் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ புக் பேக்கே நீங்கள் ஓன்காக படிக்கிறோம் நான் வந்து உங்கள் இந்த ஸ்டடி பிளானில் புக் பேக்கோட நான் உங்களுக்கு இம்ப்ளூ இன்க்ளூட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதையும் வந்து கரெக்டாக வந்து ஸ்டடி பிளானில் ஃபாலோ பண்ணுங்கள் புக் பேக்கில் இருந்து உங்களுக்கு அந்த மாதிரி வந்து கேட்குறது நிறைய சான்சஸ் இருக்குது ஒரு பேய டீட்டெயிலேருந்து உங்களுக்கு வந்து டூ மார்க் எடுப்பாங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி கூட நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதெலாம் வந்து பார்த்து படிங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டே எயிட்டீன்த் கனெக்சி பிளான் டே எயிட்டீன்த் வரைக்கும் வந்து கரெக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் சேட்டர்டே சண்டே உங்களுக்கு வந்து ஸ்டடி பண்ண வராது அப்படி வேணும்னா வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா வந்து ரிப்ளப் ரிப்பப்ளிக் டே வரைக்கும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணலை ஸோ அதனால் இந்த டே அப்லோட் பண்ண பார்க்குறேன் நம்மளை ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நீங்கள் அதுக்கு எந்த ஒரு இதுவே பார்க்காதீங்க So thank you for watching.